நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்து திரைக்கு வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் பல்வேறு தளங்கள்லையும் சோழர்கள் பற்றின சர்ச்சைகள் எழுத நம்ம பார்க்குறோம். சமூக வலைத்தளங்கள் ஆரம்பித்து நாடாளுமன்ற உறுப்பினருடைய மேடை பேச்சு வரைக்கும் பல்வேறு தரப்பினரும் சோழர்கள் குறித்த சர்ச்சையான கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. இந்த கருத்துக்களில் இதெல்லாம் உண்மையான கருத்துக்கள், எது பொய்யான கருத்துக்கள், இந்த கருத்துக்களுக்கு வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா, அல்லது இருக்கிற ஆதாரங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பேசப்படுகின்றனவாங்கிறத பற்றி தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போவே நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இன்னும் எவ்வளோ சர்ச்சைகள் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஒவ்வொரு சர்ச்சையை பற்றியும் ஒவ்வொரு காணொலி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. சோழர்கள் வந்து நிலங்களை பல்வேறு மக்களிடம் இருந்தும் பிடுங்கி, அதாவது உழைக்கும் மக்களிடம் இருந்து பிடுங்கி அந்த நிலங்களை வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தாங்க. அதற்கான செய்தி வந்து உவேசா அவர்கள் எழுதின அவருடைய சொந்த வரலாற்று நூலில் இருக்குது. அதற்கான கல்வெட்டு ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே உவேசா சொன்னது என்ன, அந்த கருத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, உவேசாவின் முன்னோருக்கு நிலத்தையும் வீடுகளையும் கட்டி கொடுத்தது சோழர்களா, வாங்க அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் வந்து சமீபத்தில் சென்னையில் ஒரு மேடையில் பேசினாங்க. அவங்க பேசினப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், எத்தனை லட்சம் நிலங்களை சதுர்வேதி மங்கலமாக மாற்றியிருக்கிறார்கள். இது நான் சொல்லவில்லை, உவே சாமிநாத ஐயர் எழுதியிருக்கிறார். உத்தம நாதபுரம் என்கிற ஊர், அந்த ஊரோட பேர் வந்து உத்தம தானபுரம். இவங்க சொல்கிறப்போ நாதபுரம் அப்படின்னா சொன்னாங்க. அந்த ஊரில் ஒரு சோழ அரசன் சென்று தங்குகிறான். அவருக்கு ஓதுகின்ற புரோகிதர்கள் பிராமணர்கள் ஏகாதேசி அன்று நீ அன்னம் தண்ணீர் ஆகாரம் சாப்பிடக்கூடாது, அப்படி நீங்கள் இருந்தால் உங்கள் ஆயுள் நீளும் என்று அந்த அரசனிடம் தெரிவித்தனர். அந்த அரசரும் ஒவ்வொரு மாதமும் விரதத்தை கடைபிடிக்கிறார். ஒரு நாள் உத்தம நாதபுரத்திற்கு அந்த அரசர் சென்றபோது தெரியாமல் வெற்றிலை பார்த்து சாப்பிட்டு விட்டார். உடனடியாக அரசர் ஓடி சென்று, சாமி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்றார். இதை கேட்ட புரோகிதர்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 45 பிராமணர்களுக்கு தலா 7 ஏக்கர் நிலம், அனைவருக்கும் வீடு கொடுங்கள் என்று சொன்னார்கள். இதற்கான கல்வெட்டு இன்னும் இருக்குது. சதுர்வேதி மங்கலம் ஏது, முக்குளத்தோர், பறையர், பள்ளர் என அனைத்து சமூகத்தினரின் நிலங்களை பிடுங்கி 4 வேதங்களை கற்றிருந்த பிராமணர்களுக்கு 1000 கணக்கான ஏக்கர் நிலத்தை ராஜராஜ சோழன் கொடுத்தான், ராஜேந்திர சோழன் கொடுத்தான். இது எல்லாம் எங்கள் சொத்து, இப்போ கேட்டால் இலவசங்கள் கூடாது என்று சொல்கிறார்கள் அப்படின்னு பேசியிருந்தாங்க. உண்மையாகவே உவேசா அவர்கள் வந்து இப்படி தான் சொல்லியிருந்தாங்களா, அல்லது மதிப்புக்குரிய ஆ ராசா அவர்கள் வந்து அந்த செய்தியை தவறாக உள்வாங்கிக்கிட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து என் சரிதம்ங்கிற சுயசரிதையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா உவேசா அவர்களுடைய சொந்த வாழ்க்கை வரலாறு தான் என் சரிதம் அப்படிங்கிறது. அதில் வந்து அவர் உண்மையாகவே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு வந்து முன்னோர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து இந்த உவேசான்னு பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரம்ங்கிற அந்த ஊரில் இருக்கிறது தான் ஊ. அந்த ஊரினுடைய வரலாறு அவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருனா, எங்கள் முன்னோர்கள் வந்து இந்த ஊரில் இருக்கிறப்போ தஞ்சாவூர் சமஸ்தானத்தை ஆண்ட அரசர் ஒருத்தவர் வந்து ஏகாதேசி அன்னைக்கு வந்து இந்த ஊரில் தங்கினார். அப்போ அவர் தெரியாமல் தாம்பூலம் போட்டார். அப்போ அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டப்போ பரிகாரம் சொன்னாங்க. அந்த பரிகாரத்தின் விளைவாக எங்களுக்கு கிடைச்சது தான் உத்தமதானபுரம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, உவேசா அவர்கள் தன்னுடைய நூலில் எங்கள் முன்னோருக்கு நிலம் கொடுத்தவர்கள் சோழர்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போ அவங்க யாரை சொல்லியிருக்காங்க, அப்போ உண்மையாகவே யார் வந்து உவேசாவினுடைய முன்னோருக்கு நிலம் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ தஞ்சாவூருங்கிறது காலம் காலமாக சோழர்களுடைய தலைநகரம் கிடையாது, அது பிற்கால சோழர்களுடைய தலைநகரம். அப்போ கிபி 9வது நூற்றாண்டிலிருந்து 13வது நூற்றாண்டு வரைக்கும் தான் சோழர்களுக்கு தஞ்சாவூர் தலைநகரமாக இருக்குது. பிறகு வந்து பாண்டியர்கள் வந்து தஞ்சையை கைப்பற்றும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரண்மனையை வந்து இடித்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுறாங்க, தரமட்டமாக ஆக்கிடுறாங்க, ஒரு மேடு மாதிரி ஆக்கிடுறாங்க. அதற்கு பிறகு வந்து அங்கே புதிதாக எந்த அரச வம்சங்களும் உடனடியாக வரல. ரொம்ப காலத்துக்கு பின்னாடி 16வது 17வது நூற்றாண்டில் விஜயநகரத்தினுடைய ஆட்சி இருக்கிறப்போ தஞ்சாவூரில் நாயக்க அரசர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. இவர்கள் தான் சோழர்களுக்கு பிறகு மீண்டும் தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு ஆண்ட சிறப்பிற்குரியவர்கள். அப்போ ரெண்டாவதாக தஞ்சாவூர் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வந்து நாயக்கர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. நாயக்கர்களுடைய ஆட்சி வந்து 17வது நூற்றாண்டில் வீழ்ச்சி சந்திக்கிறப்போ தஞ்சாவூர் வந்து மராட்டியர்கள் கைப்பற்றிக்கிறாங்க. இதுதான் தஞ்சாவூரினுடைய வரலாறு. அப்போது தஞ்சையை ஆண்ட இந்த 3 அரசர்களில், சோழர்களில், தஞ்சை நாயக்கர்களில், தஞ்சை மராட்டியர்களில்,
யாரை வந்து உவேசா அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கான குறிப்பும் அந்த நூல்லே இருக்குது. அதனுடைய கதை வந்து 1855 ஆண்டில் அவர் பிறக்கிறதுல தொடங்கி 1898 ஆண்டோட முடியுது. அதுதான் அந்த கதையினுடைய காலகட்டம். அதனுடைய முதல் 3 அத்தியாயங்களை பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஊர், என் முன்னோர்கள், என் பாட்டனார் அப்படின்னா அது ஆரம்பிக்கும். அப்போ அந்த கதை வந்து தொடங்கக்கூடிய காலகட்டங்கிறது 1855, அதாவது 19வது நூற்றாண்டு. இப்போ இந்த கதையை வந்து உவேசா அவர்கள் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்றேறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டங்கிறது 19வது நூற்றாண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நூற்றாண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 17வது நூற்றாண்டில் இது நடக்குது. எது நடக்குது? உவேசாவினுடைய முன்னோருக்கு அந்த உத்தமதானபுரம் அப்படிங்கிற அந்த இடம் கிடைச்ச சம்பவங்கிறது, அதாவது அரசர் ஒரு வெத்தலைப்பாக்கு போட்டதுக்காக ஏமாந்து பிராமணர்களுக்கு அவ்வளவு பெரிய நிலத்தை எழுதி கொடுத்த அந்த சம்பவங்கிறது, உவேசாவர்களுடைய கூற்றுப்படி நமக்கு கணக்கு தெரிஞ்சதுன்னா கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 17வது நூற்றாண்டில் நடந்த சம்பவம். அப்போ அந்த 17வது நூற்றாண்டப்போ யார் வந்து தஞ்சாவூர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள். ராசா அவர்கள் வந்து மேடையில் பேசுகிறப்போ உவேசாவினுடைய முன்னோருக்கு வந்து ஆளுக்கு 7 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தனது நூலில் வந்து உவேசா அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தஞ்சை சமஸ்தான அரசர் 48 பிராமணர்களை வர வைத்து ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து 2 வீட்டுக்கு ஒரு கிணறு என்ற கணக்கில் 24 கிணறுகளையும் வெட்டி கொடுத்து ஒவ்வொருவருக்கும் 12 மா நிலம் கொடுத்தார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 12 மாங்கிறது இப்போ புரிகிறது கடினமாக இருக்குன்னா அதை வந்து சுமார் 3.5 ஏக்கர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய நிலத்தை கொடுத்து தான் அவர்களை குடியமர்த்தினார்கள் அப்படிங்கிறது உவேசா அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம். அப்போ உவேசா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குமூலத்தை சரியாக நம்ம உள்வாங்கிக்கிட்டு படித்தோம் அப்படின்னா யார் நிலதானம் கொடுத்தாங்க, எவ்வளவு தானம் கொடுத்தாங்கன்ற முழு செய்தியும் நமக்கு கிடைக்க வருது. அதனால் இனிமே மேடையில் பேசக்கூடியவங்க என்ன பேசலாம் அப்படின்னா, எங்கள் நிலங்களை பறித்து பிராமணர்களுக்கு கொடுத்தவர்கள் தஞ்சாவூரே ஆண்ட நாயக்க மன்னர்கள் அப்படின்னு பேசலாம். அதே மாதிரி 48 பிராமணர்களை வர வைத்து அவர்களுக்கு 48 வீடுகளை கட்டி கொடுத்து 24 கிணறுகளை வெட்டி கொடுத்து ஒவ்வொரு பிராமணருக்கும் 3.5 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்தவர்கள் தஞ்சை நாயக்கர்கள் தான், இவ்வளவையும் ஒரு வெத்தலைப்பாக்கு போட்டதுக்காக அவங்க பண்ணாங்க அப்படின்னு தாராளமாக திராவிட இயக்கத்தவர்கள் பேசிக்கொள்ளலாம். ஆனால் இந்த கதையில் எங்கேருந்து சோழர்கள் வந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரியல. இன்னும் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர்களுக்கு வந்து பிரச்சனைங்கிறது பிரம்மதேயம் கொடுக்கப்பட்டதா அல்லது சோழர்களோட ஆட்சியா? இப்போ பிரம்மதேயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா உண்மையாகவே யார் வந்து பிரம்மதேயங்களை கொடுத்தாங்களோ அல்லது பிரம்மதேய முறையை யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அல்லது பிரம்மதேயத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு யார் அதிக சலுகை கொடுத்தார்களோ அவர்களை பற்றி தான் இவங்க பேசணும். ஆனால் இது எதையுமே செய்யாத சோழர்களை பற்றி தொடர்ச்சியாக பேசி கொண்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு எனக்கு தெரில. இனிமே மேடைகளில் உவேசாவின் முன்னோருக்கு தஞ்சாவூர் நாயக்கர்கள் தான் நிலத்தை கொடுத்தாங்க அப்படின்னு யாராவது பேசினாங்கன்னா அவர்கள் உண்மையாகவே வரலாறை பேசுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு மாறாக சோழர்கள் கொடுத்த நிலதானத்தை பற்றி மட்டும்தான் பேசுவேன், ஆதாரமே இல்லாட்டியும் கூட சோழர்கள் மேலே மட்டும்தான் நாங்கள் பழி சொல்லுவோம் அப்படின்னு யாராவது பேசினாங்கன்னா அவர்களுடைய நோக்கம் பிராமணர்களுக்கு நிலதானம் கொடுத்தது யாருங்கிறத சொல்கிறது அல்ல. அதற்கு மாறாக சோழர்கள் மேலே, இன்னும் சொல்லணும்னா தமிழ் மன்னர்கள் மேலே பழி சுமத்தி பேசுவது மட்டும்தான் அவருடைய நோக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். வேறு எந்த புரிதலுக்கும் நம்ம வர முடியாது. இந்த உண்மையான வரலாறை நம்ம சொல்கிறப்போ நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நாங்கள் சொன்ன ஒரு செய்தி தவறாக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் கொடுக்கவே இல்லையா? ராஜராஜ சோழன் 250 பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு பல்வேறு மேடைகளில் பேசுகிறாங்க, பல்வேறு நூல்களில் குறிப்பு இருக்குது. அப்போ 250 பிரம்மதேயங்களை கொடுத்தது உண்மைதானே? இந்த ஒரு பிரம்மதேயத்தை கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் இல்லை? அப்போ 250 பிரம்மதேயம் கொடுத்ததை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ராஜராஜ சோழன் 250 பிரம்மதேயங்களை உண்மையாகவே கொடுத்தாரா, அதற்கு ஏதாவது சான்று இருக்கா, அல்லது எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம்.